الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم من أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذروا ظاهر الإثم وباطنه إن الذين يكسبون الإثم سيجزون بما كانوا يقترفون وقال النبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبة أعلاها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி ஹாத்திமுன் நபிக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தரும் பாலிப்பானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் பயானின் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு பதில் சலாம் சொல்வது வாஜிப் என்பதை பணியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக இன்றைய ஜும்ஆவினுடைய தலையங்கத்துடன் நுழைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நாம் அடைந்துள்ள மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நிறைவானது, பரிபூர்ணமானது. அது தொடாத தலைப்புகள் கிடையாது, அதை விவரித்திடாத துறைகள் கிடையாது. அத்துணை விவரங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் எக்காலத்திற்கும் ஒத்து வருகிற மாதிரி இஸ்லாம் மிக அழகாக எடுத்துரைத்துள்ளது. சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அதன்படி வாழ முற்பட்டு விட்டார், அதன் எல்லா துறைகளிலும் உண்டான போதனைகளை வழிகாட்டுதல்களை எடுத்து நடந்துவிட்டால் அவன் உலகத்திற்கே முன்மாதிரியாக மாறுவான் என்பதை கலந்து அவனையும் அவனை சார்ந்த மக்களையும் அது மிக சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு அது அழைத்து செல்லும். சங்கையானவர்களே, நாம் ஒன்றை இங்கே மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வணக்க வழிபாடுகளை மாத்திரம் மிக அழகாக போதிக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளை கடந்து மனிதன் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற பல்வேறு சூழ்நிலைகள், அவனை சுற்றி உள்ள பல்வேறு நிலைப்பாடுகள், அத்தனையும் மார்க்கம் மிக அழகாக சொல்லித்தரும். இப்படித்தான் வாழ வேண்டும். நீ மாத்திரம் இந்த உலகத்தில் வாழவில்லை, உன்னை மாத்திரம் கருத்தில் கொண்டு வாழாதே, நான் எனக்கு என்கிற இந்த சிந்தனையை கடந்து உன்னுடைய அண்டை வீட்டார், உன்னை சுற்றி வாழக்கூடிய மக்கள், உலகம் ஒரு சமூகம் என்று உன்னுடைய பார்வையை விசாலமாக்கி உனக்கும் அவர்களுக்கும் நன்மை பயிற்றுகிற அளவில், உனக்கும் அவர்களுக்கும் நன்மை கிடைக்கிற அளவில் உன்னுடைய வாழ்க்கை தரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறேன். உதாரணத்திற்கு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அருமை நாயகம் சொல்லாசன் இடத்துல ஒரு பெண்மணியை குறித்து பேசப்படுகிறது. நாயகமே, இன்ன பெண்மணி நிறைய தொழுகிறார்கள், நபிலான இபாதத்துகள் நிறைய செய்கிறார்கள், நபிலான நோன்புகள் நிறைய வைக்கிறார்கள், சதக்காக்கள் தர்மங்கள் நிறைய கொடுக்கிறார்கள், இதெல்லாம் பிளஸ் தான்.
இதெல்லாம் எதை தரக்கூடியது? நமக்கு, நம்முடைய கபருக்கு, நம்முடைய மறுமைக்கு பயன் தரக்கூடியது. கவனத்தில் கொள்ளுங்கள், அதிகம் தொழுவது என்பது, நபிலான நோன்புகள் அதிகம் வைப்பது என்பது, சதக்காக்கள் தர்மங்கள் பிறருக்கு வழங்குவது என்பது நம்முடைய கபர் வாழ்க்கையை பிரகாசமாக்கும், மறுமையில் நமக்கு ஒரு உயர்ந்த நிலையை பெற்றுத் தரும். அந்த பெண்மணியினுடைய இந்த மூன்று தன்மைகளும் பிளஸ்ஸாக இருந்தது. அதை கடந்து சஹாபிகளில் ஒருவர் சொல்கிறார், கைர அன்னஹா, கைர அன்னஹா துஹ்தி பிலிஸானிஹா ஜீரானஹா, துஹ்தி ஜீரானஹா பிலிஸானிஹா. ஒரே ஒரு குறைதான் நாயகன். அது சொல்லக்கூடிய விதத்தை பாருங்க, இந்த ஒன்று, இந்த ஒன்றே ஒன்றை தவிர, இந்த ஒன்றே ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பிளஸ் தான். அது என்ன ஒன்று? தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தன்னுடைய நாவினால் நோவினை கொடுப்பாய், தன்னுடைய பக்கத்து வீடு வீட்டில் வசிப்பவர்களுக்கு தன்னுடைய நாவின் மூலம், வார்த்தையின் மூலம் நோவினை படுத்துவாள் அப்படின்னு அந்த விஷயத்தை சிம்பிளா சொல்றாங்க. சாபாக்க பெருசாக சிலாகித்து சொல்லல, எடுத்துரைத்து சொல்லல, பெரிதுபடுத்தி சொல்லல, இதையெல்லாம் அதிகமாக சொன்னார்கள். கசரத்து சலாத்திகா, கசரத்து சியாமிகா, கசரத்து சதகத்திகா, அவருடைய தொழுகை, அவருடைய நோன்பு, அவருடைய சதக்கா, இதுவெல்லாம் மிக அதிகமாக இருக்குது நாயகமே. ஒன்னே ஒண்ணுதான், அது என்னன்னா பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு, பக்கத்து வீட்டுல வசிக்கக்கூடிய மக்களுக்கு நோவேலை கொடுப்பாங்க. நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் சொன்னாங்க, இன்னஹா பின்னார், அந்த பெண்மணி நரகத்தில் செல்வார். இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்தது? ஒரு மனிதர் இந்த உலகத்துல தன்னுடைய இல்வாழ்க்கை, மறு வாழ்க்கை, அதாவது இந்த உலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை, இதை மாத்திரம் நன்மையாக ஆக்கிக் கொண்டால் போதாது, நம்மை கடந்துள்ள மக்களுக்கும் நாம் உபகாரங்கள் புரிய வேண்டும், நாம் அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்ய வேண்டும், நமக்கு மாதிரி அவர்களுக்கும் நல்ல விஷயத்தை விரும்ப வேண்டும், நமக்கு எது இழந்து தரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதே போல நமது அண்டை வீட்டில் வசிக்கக்கூடிய, நமது மஹல்லாவில் வசிக்கக்கூடிய, நமது ஊரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் இழந்து இல்லாமல் நாம் வாழணும் என்று விரும்ப வேண்டும். இது இஸ்லாம் போதிக்கிற ஒரு அழகான ஒரு பாதை. இது விஷயமாக இஸ்லாத்திலே நிறைய போதனைகளை பார்க்கலாம். சமீபத்தில் வந்த ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் பொருள்களுக்கு தடை, நெகிழி இல்லாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம்முடைய அரசு கொண்டு வந்தது. ஒரு வரவேற்கத்தக்க சட்டம் தான். காரணம், இந்த பிளாஸ்டிக்கினுடைய உபயோகத்தால் கிடைக்கக்கூடிய அந்த விளைவுகள், தீங்குகள் நிறைய இருக்கு. நாம் பயன்படுத்துகிற அந்த பிளாஸ்டிக் பொருள்களை நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்திய பின்பு ஒன் யூஸுக்கு பிறகு அதை நாம் எங்கே தூக்கி போடுகிறோம், அது எங்கே போகிறது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு விசாலமான பார்வையோடு அரசாங்கம் ஒரு தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துச் சொல்லுது. இது லேட்டாக வந்த தடை உத்தரவு தான், பல்வேறு மாநிலங்களில் எப்பொழுதோ வந்துவிட்டது. நம்முடைய மாநிலத்தில் இது லேட்டாக வந்திருந்தாலும் கூட இன்னும் இதை விசாலப்படுத்தியிருந்தால் மிக நன்றாக இருக்கும். பிளாஸ்டிக் தடை என்பதை கடந்து அது சம்பந்தப்பட்ட எல்லா வஸ்துக்களையும் தடை விதித்து பழமை, பழங்காலத்தில் நாம் என்ன பயன்பாடுகளை பயன்படுத்தினோம், பொருள்களை பயன்படுத்தினோம், அதை பயன்படுத்தும்படி ஒரு தரமான உத்தரவை பிறப்பித்து அதை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு நல்ல ஒரு ஊக்குவிப்புகளை ஏற்படுத்தியிருந்தால் இன்னும் நன்றாக அதை செய்து வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். கல்விக்குரியவர்களை இந்த பிளாஸ்டிக்கினுடைய தடை என்பது எதனால் வந்தது? இதனால் பிற மக்களுக்கு, இதனால் நம்மை சார்ந்து வசிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இடையூறு வருகிறது என்கிற ஒரு காரணம். ஆனால் உண்மையில் இது போன்ற உண்டான நம்முடைய அந்த மிஸ்யூஸுகளால், தவறான பயன்பாடுகளால், நாம் மாத்திரமல்ல, நம்மோடு வசிக்கக்கூடிய உயிரினங்கள் மாத்திரமல்ல, நம்மோடு நடமாடக்கூடிய அந்த பிராணிகள் மாத்திரமல்ல, நீர், நிலம், காற்று அத்தனையும் மாசுபடுகிறது. அல்லாஹு தஆலா இந்த புவி மண்டலத்தை நாம் வசிப்பதற்கு தோல்வாக ஆக்கி தந்துள்ளான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்வான், இந்த பூமியை நாம் உங்களுக்கு எதற்காக ஆக்கிறோம் என்று சொன்னால், அது வஹுவல்லதி ஜரஅக்கும் ஃபில் அர்தி, உங்களை அல்லாஹ் பூமியிலே பரவச் செய்து பூமியிலே வசிக்க செய்தான், உங்களை, உங்களுக்கு அல்லாஹ் பூமியை ஒரு நல்ல ஒரு விரிப்பாக ஆக்கினான் என்றெல்லாம் குர்ஆன் பல இடங்களில் பூமியினுடைய உபயோகம் குறித்து சொல்லும். மனிதனுக்காக அதை எப்படி ஆக்கியிருக்கிறோம்? அல்லாஹு அக்பர் சூரத்து ஒன்னாதி ஆகி அதில் அன்சும் அசத்து ஹல்கன் அமி சமாவு என்கிற அந்த வசனத்திலே தொடர்ந்து பார்த்தால், ஒல் அருள் அடதாண்டிக்கு தஹாஹா, பூமியை உங்களுக்காக அவன் விரித்து தந்தான், பூமியை நாம் நடப்பதற்கு தோதுவாக விரித்து கொடுத்தார், அதிலே நமக்கு உணவுப் பொருள்களாக பயன்படக்கூடிய விளைச்சல்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அகரஜமின்ஹா மாஹா வமர் ஆஹா, நாம் பயன்படுத்துகிற தண்ணீர், நம்முடைய அந்த உயிரினங்கள் சாப்பிடுகிற புற்பூண்டுகள், விளைச்சல் பொருள்கள், இதையெல்லாம் அல்லாஹ் இங்கிருந்து உருவாக்கினான் என்று குர்ஆன் சொல்கிறது.
இப்ப பூமியை அல்லாஹ் நமக்கு வசிப்பதற்கு தகுதியாக ஆக்கி தந்தான் என்று சொன்னால், அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த ஐந்து மண்டலங்களையும், இந்த ஐந்து மண்டலங்களும் கெடாமல் மிக சரியாக அழகாக அது சென்று கொண்டே இருப்பதற்கு மனிதர்களுடைய உதவியும் வேண்டும். உதாரணமாக நீரை எடுத்துக்கொள்வோம், தண்ணீர். தண்ணீர் என்பது ஒரு மிகப்பெரும் அத்தியாவசிய பொருள். அது இல்லாமல் எந்த உயிரினமும் இல்லை. ஒரு செய்தியை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஹுவல்லதி ஹலக மினல் மாய் குல்ல ஷய்யின் ஹலக. இது இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வார், வஜஅல்னா மினல் மாய் குல்ல ஷய்யின் ஹக்கி. உலகத்தில் உண்டான எல்லா உயிரினங்களையும் தண்ணீர்ல தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். நமக்கும் தண்ணீருக்கும் பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் உண்டு. நமக்கு தண்ணீர் வேண்டும். நம்முடைய படைப்பிலே தண்ணீர் கலந்துள்ளது. அந்த தண்ணீர் என்று மாசுபடும்படியான எல்லா வகையான செயல்பாடுகள் மனிதர்கள் வெளியாகிவிட்டு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மனிதன் தன்னை மட்டுமே சிந்திக்கணும். நாம சாப்பிடணும், சாப்பிட்ட பின்பு அந்த பொருளை அப்படியே போட்டு அது எங்காவது போய் எங்க தேங்கினால் என்ன, எங்கே மாற்றினால் என்ன, எந்த இடத்தில் போய் அது கடந்தால் என்ன என்கிற ஒரு வகையான சுயநலை சிந்தனை நமக்கு மேலிட்டு விட்டதுனால், மிகைத்து விட்டதனால் நாம் எது குறித்தும் கவலைப்படுவதற்கு. சங்கைக்குரியர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நம்மை மட்டும் கவனிக்கும்படி எங்கும் சொல்ல, நம்மை கடந்து நாம் வாழுகிற இந்த பூமிக்கு நாம் செய்கிற உபகாரம் என்ன, இந்த பூமியில் நம்மை சுற்றி வசிக்கக்கூடிய மக்களுக்கு நாம் செய்கிற உபகாரம் என்னவென்றால், சரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதுமானது. என்ன சட்டங்கள், என்ன திட்டங்கள் வகுக்கப்பட்டு மார்க்கம் நமக்கு சொல்லியதோ அதை சரியாக பின்பற்றினால் போதுமானது. சங்கைக்குரியவர்களே, நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நீரிலே நாம் போடுகிற பொருள்கள் போய் என்ன செய்கிறது, அப்படியே கழிவாக மாறி அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கொசுக்களால் காய்ச்சல் வருவது ஒரு புறம் இல்லை, அது நமக்கு வரக்கூடிய தண்ணீரையும் மாசுபட்டதாக ஆகுது. அதை குடிப்பதனால் குடல் நோய்கள் வருகிறது. நிறைய இந்த பாதிப்புலாம் நீங்கள் பல்வேறு பத்திரிகைகளில், பல்வேறு வலைதளங்களில் தெரிந்திருக்கிறீர்கள். நாம் இங்கே என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பக்கம் சுத்தத்தையும் வலியுறுத்துகிறது. சுத்தம் என்று சொன்னால் நம்முடைய உடல் சுத்தம், உடை சுத்தம், நாம் வசித்திருக்கும் இடம் சுத்தம், இந்த மூன்றுக்கும் சுத்தம் என்று சொல்வோம். இதை கடந்து சுகாதாரத்தையும் போதிக்கிறது. சுற்றுச்சூழலை சுகாதாரமாக வைப்பது குறித்தும் சொல்லித்தருகிறது. கல்வியாளர்களே, மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருப்பது போல, இஸ்லாமிய மார்க்கத்தின் முதுகெலும்பாய் திகழ்ந்து சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டியிருப்பது போல வேறு யாரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்க முடியாது. வேறு எந்த சமயமும் மதமும் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்க முடியாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய உபாதைகள், மலம் ஜலம், இது கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. இது இயற்கை, இதற்கு பேரு இயற்கை உபாதை. இதை நாம எவ்வளவு நேரம் அடக்க முடியும் அதெல்லாம் சொல்லிடவே முடியாது. பலருக்கு அடக்கவே முடியாது, அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட மார்க்கம் ஒரு வரம்பு கழிக்கணும். எங்க சிறுநீர் கழிக்கணும், எப்படி சிறுநீர் கழிக்கணும் என்பதை மிக தெளிவாக அருமை நாயகன் சொல்ல மட்டும் இல்லை செய்தும் காட்டினார்கள். இன்னும் சொல்ல போனால், இது போன்ற உபதேசங்களை செய்கிற போது, இது போன்ற போதனைகளை சொல்லுகிற போது நபி அவங்க சொல்லுவாங்க, அனலக்கும் நீ மனிதத்தில் வாதிக்கும், நான் உங்களுக்கு ஒரு தந்தையுடைய ஸ்தானத்திலிருந்து இதையெல்லாம் போதிக்கிறேன்னு சொன்னான். ஒரு தந்தை எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு, தம்பி நீ இப்படித்தான் இருக்கணும், இங்கே போய் சிறுநீர் கழி, இப்படி அமர்ந்து சிறுநீர் கழி, இப்படி அமர்ந்து மலம் கழிக்க வேண்டும், இப்படி ஒவ்வொன்றாக பிரஷ் பண்ணுவதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம், குளிப்பதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அதுபோல் அருமை நாயகம் சொல்லாதவர்களை இஸ்லாமிய மார்க்கத்து மக்களுக்கு, மூமியங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிறுநீர் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள், எங்கே சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள். மாத்திரம் இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே சிறுநீர் கழிக்க கூடாது என்பதை மிக வலுவாகவே முடித்தார். எந்த இடத்திலெல்லாம் சிறுநீர் கழிக்கக்கூடாது, இப்ப அப்படி ஒரு இடங்களை நாம் ரிசர்ச் பண்ணால் நிறைய கிடைக்கும். இங்கே கழிக்க வேண்டாம், அங்கே கழிக்க வேண்டாம், இந்த இடத்துல சிறுநீர் கழிக்கலாம் என்று நாம நிறைய தேடணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சொல்லுவாங்க, நறுக்கு என்று சொல்வார்கள், இத்தகு அல் மலாஇன சதாதா, சாபமும் திட்டும் கிடைக்கக்கூடிய மூன்று இடங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். சாபமும் திட்டும், பிறருடைய அந்த ஏசி பேச்சுகள் திட்டுதல் சொல்லுமா இல்லையா? அப்போ பிறரால் நமக்கு தாபம் உண்டாகக்கூடிய, பிறர் நம்மை திட்டக்கூடிய இடங்களை வச்சு நீங்கள் தவிர்க்க, இப்படிதான் சொன்னாங்க. தாபம் கிடைக்கும்படியான மூன்று இடங்களை வச்சு நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், அங்கிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள்.
என்ன விஷயம் ஒன்னும் புரியல. அப்ப நபிசுல்லா சொன்னாங்க, அல் பராது ஃபில் மவாரிதி, நீரோடைகள் தண்ணீர் போகக்கூடிய இடங்களிலே மலம் ஜலம் கழிக்கும். எவ்வளவு அழகான ஒரு போதனை பாருங்க. எங்கெங்கெல்லாம் கழிக்கக்கூடாது என்கிற இடங்களை தேடிக்கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்நாள் முடிந்தாலும் தேடி முடிக்க முடியாது. நபிசுல்லா சொல்றாங்க, இந்த மூன்று இடங்கள் மிக முக்கியமானது. அதில் ஒன்று தண்ணீர் ஓடக்கூடிய ஓடைகள், நீர் செல்லக்கூடிய இடங்கள், அது ஆற்று படுகைகளாக இருக்கலாம் அல்லது குளத்தங்கரையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய சிறுநீர் எங்கெல்லாம் தண்ணீரோடு கலக்கும் அந்த தண்ணீரை குடிக்கலாம் அல்லது மற்ற உபயோகங்களுக்கு தான் இல்லையா, அது ஒன்று நஜீஸ் இல்லையே. நாம தான் என்ன செய்யணும், அங்கே உட்கார்ந்து சிறுநீர் கழித்து நஜீஸ் ஆக்குகிறோம். நாம ஒரு வியாக்கியானம் பேசுவோம், ஓடக்கூடிய தண்ணீர்ல என்ன செய்தாதான் என்ன, அதுவெல்லாம் சரிதான். சட்டம் என்பது பிறகு நம்முடைய சுகாதாரத்தை நாம பேர வேண்டுமா இல்லையா. இஸ்லாமிய மார்க்கம் சுற்றுச்சூழலை குறித்து பேசும் பொழுது இந்த ஹதீஸ் தான் மெயினாக சொல்லும். என்ன அப்படின்னா, இது போன்ற இடங்களில் நீங்கள் மலம் ஜலம் கழிக்காது. எங்க இன்னைக்கு எவ்வளவு உபயோகிக்கிறாங்க, பிளாஸ்டிக் பொருள் உபயோகிக்கிறது, மற்ற நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்களை எச்சிகளை கொட்டுறது, நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறமே. நபிசல்லாஹு இதையெல்லாம் தனித்தனியாக சொல்லாமல் நம்முடைய இயற்கை உபாதைகளுக்கே ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள், இங்கேதான் நீங்க சொல்லிட்டு கழிக்கும். உங்களிலே ஒருவர் இப்ப அந்த காலத்துல நபிசல்லாஹு காலத்துல இது போல பாத்ரூம்களோ டாய்லெட்டுகளோ கிடையாது. அப்பொழுது இருந்ததெல்லாம் ஒரு திறந்த வழியில சிறுநீர் கழிப்பது தான். அதையும் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய அந்த திறந்த வழிகளில் சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் சற்று தள்ளி சென்று நீங்கள் சிறுநீர் கழிவு, கொஞ்சம் தூரம் போய் கழிவு, அங்கே ஒரு மறைவிடத்தை உண்டாக்கி கொள்ளுங்க. இதெல்லாம் ஹதீஸினுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வார்த்தைகளை சொல்லி சொல்வதற்கு சமயம் இல்லாதனால கருத்துக்களை சொல்றேன். சிறுநீர் கழிக்க வேண்டிய நீங்கள் சிறுநீர் கழிப்பதற்காக தேர்வு செய்யக்கூடிய இடம் இருக்க கொஞ்சம் தள்ளி போகும். அதில் ஒரு அற்புதத்தை பார்க்க நேர்ந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அவங்க எப்பொழுதும் சற்று தள்ளி சென்று ஒரு மரத்தையோ அல்லது ஏதேனும் ஒரு சுவற்றையோ தடுப்பாக வைத்து சிறுநீர் கழிப்பார்கள். ஒரு முறை ஒரு பயணத்திற்கு ஒரு யுத்தத்திற்கு சென்று திரும்பி வருகிற போது ஒரு வனாந்திரத்தில் வெட்ட வெளியில பெருமான சொல்லாதவர்களுக்கு சுய தேவை நிறைவேற்றக்கூடிய ஒரு உந்துதல் ஏற்பட்டது, பலம் ஜலம் கழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. சுற்றிலும் பார்க்கறாங்க, கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் ஏதாவது மரம் இல்லை அவங்க சென்ற இடத்துல. அப்ப என்ன செய்றாங்க, இன்னொரு பகுதியில இருந்து ரெண்டு மரங்கள் அங்கே இருந்தது, அந்த இடத்துல சிறுநீர் கழிக்க முடியாது, காரணம் அது பாதையாக இருந்துச்சு. ஹதீஸு மிக தெளிவாக நபிசுல்லாஹி செஞ்சாங்க, அந்த ரெண்டு மரத்திற்கும் உத்தரவிட்டார்கள். அது அப்படியே நகர்ந்து வந்து நகர்ந்து வந்து நபிசுல்லாஹி எங்க சிறுநீர் கழிக்க நினைத்தார்கள் அங்கே முன்னும் பின்னுமாக இரண்டு மரங்களும் இருந்து கொண்டது. நபியர்கள் அதை மறைவாக மறைப்பாக பயன்படுத்தி அங்கே சிறுநீர் கழித்தார்கள். பின்பு அந்த ரெண்டு மரத்திற்கும் செல்வார்கள், நீங்கள் உங்கள் இடத்திற்கு திரும்பி மரங்கள் நாயகத்தின் அழைப்பிற்காக சுஜூதி செய்தவாறு வந்தது. அவைகள் பாதம் இல்லாமலேயே தனது தண்டுகளின் மீது நடந்து வந்தது என்று இமாம் மூசலிடைய அந்த புர்தாசலை கொண்டு செல்வாங்க. தங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி திருநீர் கழிக்கக்கூடிய தேவை ஏற்பட்டால் சற்று ஒதுங்கி சென்று கழிப்பார்கள். இதோ ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள், நீரோடைகளிலே மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளிலே, இரண்டாவது காரியாற்று தரீர், மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் நீங்கள் திருநீர் கழிக்காதீர்கள். ஒரு பிளாஸ்டிக் தடை வைத்ததுக்கு நம்ம வந்து ஓகேன்னு சொல்றோமே, நல்ல ஒரு லைஃப் பண்றோமே, நபிசுல்லாஹி இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லக்கூடிய போதனைகளை பாருங்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய தன்மைகளிலே மிக உன்னதமான தன்மையாகிய நமது சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட நாம் இது போன்ற இடங்களை பயன்படுத்தக்கூடாது. நடக்க முடியல என்று இருந்தாலும் கூட இது பொது இடங்கள் என்று சொன்னால் இங்கே நாம் சென்னையில் இருக்கக்கூடாது. மக்கள் நடமாடக்கூடிய பாதைகள். மூன்றாவதாக கஷ்டமில்லி சஜரத்தில், மரத்தின் நிழலில், அங்கேதானே எல்லோரும் ஒதுங்குவார்கள். ஒரு வெயில் கால பயணமாக இருந்தால், சரியான உஷ்ணமாக இருந்தால் ஒதுங்குவதற்குண்டான இடம் எது, மரத்தினுடைய நிழல். அந்த மரத்தினுடைய நிழலில் நாம் அங்கே சென்று நம்முடைய சுய தேவை நிறைவேற்றிவிட்டால் அங்கே நிற்பதற்கு அது இடையூறாக இருக்குமா இல்லையா. இப்படி ஏராளமான செய்திகளை நாம் பார்க்க முடியும். இஸ்லாமிய மார்க்கம் சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பை மிக அழகாக சொல்லித் தருகிறது. அது பாதுகாப்பாக இருந்தால், சுற்றுச்சூழலை பேணி வாழ்ந்தால் போதும், எத்தனை அரசாங்கம் நமக்கு சட்டங்கள் போட்டாலும் நாம தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நாம சொல்லுவோம், ஆல்ரெடி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்ப நெகிழி இல்லாத தமிழகம் என்பதை விட ஒரு குப்பை இல்லாத வீடாக நம்முடைய வீடை ஆக்கி கொண்டார், குப்பை இல்லாத தெருவாக நம்முடைய தெருவை ஆக்கி கொண்டார், குப்பை இல்லாத தெருவாக நாம நினைச்சு ஆக்கலாம். இதுக்கெல்லாம் நாம வந்து கவர்மெண்ட் எதிர்பார்க்கணும்னு தேவை.
ஏதோ ஒரு ஊர்ல, அதாவது சமீபத்தில் இன்னைக்கு படிச்சதுதான், ஏதோ ஒரு ஊர்ல அவர்களே சேர்ந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான செலவை செலவழித்து, காசுகளை செலவழித்து, அங்கே வரக்கூடிய அந்த மக்காத குப்பைகளை அல்லது மக்கும் குப்பைகளை சரிபடுத்தி அதை அவர்கள் அதை கழிவாக ஆக்கி வெளியே தள்ளுகிறார். ஆனால் இன்று இந்தியா முழுவதுமே யதார்த்தமாகவே ஒரு மிகுந்த குப்பை நிறைந்த ஒரு நாடாக, குப்பை நிறைந்த பகுதியாக தான் காணப்படுகிறது. சில ஊர்ல குப்பையே ஊர் மாதிரி இருக்கு. சமீபத்தில் வடநாட்டிற்கு பயணத்தில் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்த ரயில், அப்போ ஒரு ஊரை ஒரு ஒரு பகுதியை கடந்து வரும் பொழுது ஒரு பெரிய மேடு, குப்பை மேடு, அது ஃபுல்லாவே இந்த அந்த ஊருடைய குப்பைகள் எல்லாம் சேர்ந்து மலை குன்றுகள் மாதிரி ஒரு நாலஞ்சு மலை குன்றுகள். அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது, நாம நினைக்கிறது அவுட்டர்ல தான் இருக்குது. இன்னைக்கு மக்களுடைய குடியிருப்பு தேவைகள் ஊரை கடந்து அவுட்டர்லயே நாம வந்து இடம் வாங்கி போட்டு அப்படி வீடு கட்டுறோம். அப்படி வீடு கட்டுறதுனால என்ன ஆகுது, அங்கே தங்குறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று, அந்த நச்சு காற்றை நாம சுவாசிக்கிறோம், உடலுக்கு கோளாறுகள். அப்போ இந்த பூமியில் தங்கக்கூடிய நாம், அல்லாஹ் நம்மை தங்குவதற்கு வசதியாக இந்த பூமியை ஆக்கி தந்தானே, இந்த பூமிக்கு நாம் எந்த வகையிலும் இடையூறு தரக்கூடாது. நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக சரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். செப்டிங் டேங்காக இருக்கட்டும், மற்ற வேறு ஏதேனும் கழிவு குழாய்களாக இருக்கட்டும், அதுவெல்லாம் பிற வீடுகளுக்கு செல்வது மாதிரி இல்லாமல் அது அப்படியே கீழே உரமாக ஆவதற்கு ஏற்பாடு. அதே போல நீர்நிலைகளில், நீர் தேக்கங்களில் சிறுநீர் கழிப்பது கூட ஒரு ஹதீஸ்ல வருது. இன்னைக்கு நாம அப்படியே மாற்றம் சொல்றாங்க, பாத்ரூமிலே குளிக்கும் அறையிலே நீங்கள் சிறுநீர் கழித்து பின்பு அங்கேயே குளிக்காதீர்கள். அப்ப தனித்தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் சிறுநீர். மலம் ஜலம் கழிப்பதற்கு ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட், பின்பு குளிப்பதற்கு அடுத்தபடியாக. இப்ப ரெண்டும் ஒரே நிலையில் இருந்தால், ஒருவேளை ஒரு வீட்டிலே அந்த புறம் டாய்லெட்டும் இந்த புறம் குளிக்கும் பகுதியும் இருந்தால், தண்ணீர் ஓடுவதற்குண்டான சரிவுகளை ஏற்படுத்துவது மார்க்கம் சொல்கிற உத்தரவு. இதெல்லாம் ஹதீஸில் இருந்து கற்றுக்கொண்ட பாடம். ஹதீஸில் இப்படி நேரடியாக வார்த்தை வரலையும் பார்க்க வேண்டாம். ஹதீஸில் என்ன வருது அப்படின்னு சொன்னா, லா யகூலன்ன அஹதுக்கும் பில் முஸ்தஹம்மி, உங்களில் ஒரு பில் ஹம்மாமி, ஒருவர் உங்களில் ஒருவர் பாத்ரூமிலே சிறுநீர் கழித்து அங்கேயே குளிக்க வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம், குளிப்பதற்கு ஒரு தனி இடம், சுய தேவை நிறைவேற்றுவதற்கு மற்றொரு இடம் என்று நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதனால, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய ஒரு போதனைகள் தான் இதெல்லாம். அதே மாதிரி வெளியில நாம போடுகிற குப்பை, நம்ம வீட்டில் குப்பை சேரத்தான் செய்யும், அந்த குப்பைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஒரு டப்பா இல்லை, பிளாஸ்டிக் டப்பா இல்லை, வேற ஏதேனும் ஒரு மர ஓலைகள் செய்யப்பட்ட டப்பாவில் ஒன்று சேர்த்து அது எங்கே போடணுமோ அங்கே கொண்டு போகணும். அப்படியே நம்முடைய மதில் சுவரை தாண்டி அப்படி தட்டி விட்டோம்னா அது அடுத்த வீட்டுக்கு தான் போகணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அண்டை வீட்டாருக்கு நம்ம இடையூறு செய்தால் அது கூட நம்முடைய நரகம் பிரவேசிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, இப்படியான போதனைகளை பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் ஈமானுடைய கிளைகளை செலுத்தும். ஈமானுடைய கிளைகள் சுமார் 70 கிளைகள் ஈமானுக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு முஃமின் பின்பற்ற வேண்டிய தன்மைகளில் ஒரு 70 தன்மைகள் உண்டு. ஒரு 70 தன்மைகள், அதில் உயர்ந்த தன்மை லா இல்லாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை ஒழித்து அதன்படி வாழ்வு, அதாவது இபாதத்துகளை இணங்கி வாழ்வு, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்வு. அதிலே மிக லாஸ்ட் தரஜா, அதனாக ஈமானுடைய கிளைகளிலே மிக கடைசியான தரஜா என்னவென்றால் இமாசத்துள்ளதா அணித்தலை, பாதையிலே கிடக்கக்கூடிய கல் முள் போன்ற இடையூறு தரக்கூடிய பொருள்களை விட்டும் பொருள்களை பாதை விட்டும் எடுத்து ஒதுக்கி போடுதல் இமாத்தத்தில் நல்லா. இந்த அந்த ஹதீஸ் நம்ம பார்க்கலாம், இந்த உலகத்திலே நமக்கும் சரி பிறருக்கும் இடையூறு தரக்கூடிய வஸ்துக்களை நகர்த்துவது என்பது, அகற்றுவது என்பது ஈமான் என்று சொன்னால், அங்கே நாம பார்க்க வேண்டிய செய்தி அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த பூமியை நாம சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம், நம்ம உடைகளை சுத்தப்படுத்துறோம், ஏன் நம்மை சுத்தப்படுத்துகிறோம், இந்த மூன்று மட்டும்தான் கடமையா. அன்றாடம் குளிக்கிற நாம், அன்றாடம் வீடை சுத்தப்படுத்துகிற நாம், அன்றாடம் உடைகளை துவைத்து காயப்படுகிற நாம் நம்முடைய தெருவையும் சுத்தமாக வைக்கலாமா இல்லை, நம்முடைய பிற்பகுதி கொள்ளை பகுதியை சுத்தமாக வைக்கலாமா இல்லை, அதுக்கு பேர் கொள்ளை, அது எப்படி கடந்தா என்னன்னா அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகும். நம்முடைய உடலுக்கு கேடு விளைவிக்கிறோம், எனவே ஒரு பிளாஸ்டிக் தடையை மட்டும் நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டு அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணினால் போதும் என்று நினைக்காம, அந்த பிளாஸ்டிக்கை ஒட்டி பயோ பிளாஸ்டிக் என்ற ஒரு உத்தரவு வந்தாலும் கூட, அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக மக்கும், இது ஒரு 500 ஆகுமா இப்போ இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மக்குவதற்கு, அது வந்து அதை விட சில 100 குறையும். மொத்தத்தில் ரெண்டுமே இடையும் தரக்கூடியது. இஸ்லாம் எப்படி ஆரம்பத்தில் பழமையாக உருவானது, மறுபடியும் கியாமத்து நாளுக்கு நெருக்கமாக பழமையாகவே வரும், அதாவது நல்ல ஒரு வலுவான முன்மீன்களே வருவார்கள் என்கிற கருத்து நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, நாம் இன்னைக்கு மறுபடியும் பழமைக்கு மாற தயாராக இருக்கிறோம்.
முன்னால எப்படி நாம மஞ்ச பைகளை பயன்படுத்தினோமோ, முன்னால எப்படி நாம பண ஓலைகளை பயன்படுத்தினோமோ, அதே போல மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தரவு நமக்கு அரசு சொல்லி ஃபாலோ பண்ணுகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி வேண்டியது நம்மை நாமே மிக சரியாக ஆக்கி கொண்டால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி போதனை, தொழுகை நோன்பு எல்லாத்தையும் கடந்து இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில நமக்கும் பிறருக்கும் நன்மை பெறுகிற அளவுக்கு உண்டான அந்த போதனைகளை பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால், உண்மையில மிக உண்மையாக தூய்மையான மார்க்கம் என்பதை பிறரும் புரிந்து கொள்ள வழியாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த விதத்திலெல்லாம் நமக்கு நல்ல போதனைகளை, நல்ல குணங்களை, சுபாவங்களை போதிக்கிறது என்று சொன்னால், அதை பிறகு சிந்திக்கிற போது உண்மையிலே எல்லோரும் அதை வெச்சத்தான் செய்வார்கள். ஒரு ஹதீஸை சொல்லி முடிவு கருவி, அல்லாஹ்வுடைய ரசூல் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹல்கு ஹயாதுல்லாஹ், படைப்பினங்கள் யாவும் அல்லாஹுவின் குடும்பமே. இங்க குடும்பம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு பெரிய பொருள் வைக்க வேண்டாம், எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது. படைப்பினங்கள் யாவும் அல்லாஹுவின் குடும்பம். அப்படி இருக்க அல்லாஹுக்கு மிக பிரியமான படைப்பு மனிதன் யார் என்று சொன்னால், அல்லாஹுவின் படைப்பாகிய அல்லாஹுவின் படைப்புகளுக்கு உபகாரம் செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹுக்கு மிக பிரியமானவர். இப்ப அல்லாஹுவினுடைய படைப்பு என்று சொன்னால், இந்த பூமியும் சரி, வானமும் சரி, காற்றும் சரி, நீர் நிலமும் சரி, அனைத்தும் அல்லாஹுடைய படைப்புகள். நம்முடைய வீட்டை சுற்றி நடமாடக்கூடிய அந்த பிராணிகள், அது கோழியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் பறவைகளாக இருக்கட்டும், ஆடு மாடுகளாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹுடைய படை. நாம் என்ன நினைக்கூடாது, ஆடு மாடுகளுக்கு எல்லாம் நம்ம வந்து கருணை காட்ட முடியும், அது என்னத்தையாவது தெரிஞ்சு போகும், நாம் போடுகிற அந்த பிளாஸ்டிக் பைகள் அது என்னத்தையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கும். இப்போ இதையெல்லாம் கவனத்தில் வச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்கிற ஒரு சபதம் அல்லது நாம் எடுத்துக்கொள்கிற ஒரு நல்ல தீர்மானம் என்னவென்றால், நம்மையும் நம்மை சுற்றியுள்ள பகுதியை நாம் வந்து சுகாதாரமாக வைப்போம். அசுத்தங்கள் எங்கு கடந்தாலும் அதை யாராவது சுத்தம் பண்ணுவாங்க அல்லது மாநகராட்சிக்கு போன் பண்ணுவோம் என்பதை கடந்து நாம் எடுத்து போடலாம். அல்லாஹுடைய ரசூலுடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வராங்க, ஒரு ஹதீஸு, அல்லாஹுடைய ரசூலுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, வந்தவருக்கு ஏதோ அவருடைய வயிற்றில் பிரச்சனை, அவர் மலம் கழித்து விட்டு நபிசல்லல்லாஹு உள்ளே சென்று ஏதோ எடுத்து வருகிறார். அந்த இடைவெளியில் அவர் மலம் கழித்து விட்டு வெட்டப்பட்டு போயிடுறார், அந்த மலத்தை சுத்தம் செய்யாமல் போயிடுறார். யோசிச்சு பார்க்கணும், நபிசல்லல்லாஹு வந்தாங்க, இந்த மனிதர் மலம் கழிச்சுட்டு போயிட்டார், அவருக்கு என்ன பிரச்சனையும், அவருடைய வயிற்றில் என்ன கோளாறு என்று நபி அவர்கள் அதை சுத்தப்படுத்தினார்கள் என்று பார்க்க, ஒரு சாவியை கூப்பிடவோ விழா நதி இருந்தாலும் இங்கே வாங்கன்னு சொல்லவோ இல்லாமல் தானே முன்னின்று அதை எடுத்து அப்புறப்படுத்தினார்கள் என்று பார்க்கிற போது என்ன தெரிகிறது நமக்கு, நம்முடைய பெரியார்களும் அப்படித்தான். ஹுசைன் அஹமது மதினி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி வடநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் செல்வர், மிக அற்புதமான மனிதர், வாழ்வியல் ஒரு பெரிய சாதனையாளர் ஹுசைன் அஹமது மதினி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க ஒரு முறை ரயிலிலே போகிற போது, ரயிலுடைய அந்த இதான் கழிப்பிடம் தான் நமக்கு தெரியுமே, சில கழிப்பிடங்களுடைய கதவை திறக்கவே முடியாது, சில கழிப்பிடங்களுடைய கதவை நம்ம திறக்கவே முடியாது. அப்போ தனக்கு அருகில் இருந்த ஒருவர் கழிப்பிடத்திற்கு போகிறாரு, திருப்பி வர்றார், பாத்ரூம் போகிறாரு, திரும்ப வர்றார். இவங்க யோசித்தாங்க, ஏன் இவர் போகிறவர் பாத்ரூம் உள்ளே போகாமல் கதவை திறந்த உடனே திரும்ப திரும்ப வர்றாரு அப்படின்னு யோசிச்சு இவங்க போய் பார்த்துட்டு அங்கே பார்த்தா அந்த திடக்கழிவுகள் கணக்கு, அதை நல்லா கிளீன் பண்ணி தண்ணி ஊற்றி விட்டு ரெண்டாவது உட்காந்து சொன்னாங்க, இப்போ போங்க அது ஜாவும், இப்போ போய் நீங்கள் சிறுநீர் கழியுங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் அவங்க உள்ளே போய் நீங்கள் நிம்மதியாக இருந்துட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துனாங்க. இதையெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டான பெரியவர்கள் நடந்து வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறை. தங்கைக்குரியவர்களை இதையெல்லாம் கவனத்தில் வச்சு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக சுத்தமானதாக ஆக்கிக்கொண்டு சுகாதாரத்தை பேணி பிறருக்கும் நமக்கும் நன்மை பயிற்சிகிற அளவுக்கு வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் பரிபூர்ண முஃமின்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்புகிறவரை பரிபூர்ண முஃமினாக முடியாது என்று சொன்னார்களே, அப்படியானால் நமக்கு விரும்பக்கூடிய அதே சுகாதாரத்தை பிறருக்கும் விரும்பினோம் என்று சொன்னால் நாம் பரிபூர்ண முஃமினாகலாம் என்கிற சிந்தனை உங்களுக்கு மத்தியிலே சொல்லியவாறு அல்லாது நமக்கும் உங்களுக்கும் அதுபோல நல்ல சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய தோற்றத்தை தந்திருவானாக. நீண்டிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று தொழுது வணங்கி வழிபடுபாக்கி இல்லை. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோர், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தருவானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளுக்கு வாழக்கூடிய தோற்றத்தில் தந்தருவானாக. மருத்துவமனை செலவுகளை விட்டும் சிரமங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானாக.